சேலம் மாவட்டம் தலைவாசல் தினசரி காய்கறி சந்தையில் வரத்து அதிகரித்து உள்ளதால் முட்டைகோஸ் விலை வீழ்ச்சியடைந்து உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கெங்கவள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தலைவாசல், சிறுவாச்சூர், தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான ஏக்கர்களில் விவசாயிகள் முட்டைகோஸ் சாகுபடி செய்து நல்ல விளைச்சல் கண்டுள்ளனர். இதனால் தலைவாசல் தினசரி காய்கறி சந்தையில் விற்பனைக்காக வந்த முட்டைகோஸ் வரத்து அதிகரித்து உள்ளதால் விலை வீழ்ச்சியடைந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனையான முட்டைகோஸ் தற்போது விலை வீழ்ச்சியடைந்து ஒரு கிலோ 5 ரூபாய்க்கு விற்பனையாவதாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி உறுதிமொழி வாசிக்க மருத்துவ சுகாதாரத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறையினர், மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் உறுதிமொழி வாசித்தனர். அதில் 2 வாரங்களுக்கு மேல் இருமல், மாலை நேர காய்ச்சல், பசியின்மை, எடை குறைதல் ஆகியவை நுரையீரல் காசநோயின் அறிகுறிகள் என்பதை தெரியப்படுத்தினர். பின்னர் விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர். இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சாந்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அருள்மிகு மலையரசி அம்மன் கோவிலில் மஞ்சு புரட்டு சிறப்பாக நடைபெற்றது. நெடுமரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மலையரசி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி 10ஆம் தேதி மஞ்சு புரட்டு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான மஞ்சு புரட்டில் காளைகள் அனைத்தும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் 117 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 51 மாடுபடி வீரர்கள் 2 குழுவாக காளைகளை பிடித்தனர். இந்த மஞ்சு புரட்டில் காயமடைந்த 30 பேர் அவசர சிகிச்சை மையத்தில் முதலுதவி சிகிச்சை பெற்றனர். இதில் படுகாயமடைந்த 5 பேர் மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையினால் அறுவடைக்கு தயாராகி இருந்த மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்தன. கெங்கவள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான ஏக்கர்களில் நெல், மக்காச்சோளம், வாழை உள்ளிட்ட பயிர்கள் விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் அத்திக்கட்டி ஆலங்கட்டி மழை பெய்தது. இந்த கனமழைக்கு சாகுபடி செய்யப்பட்ட அறுவடைக்கு தயாராக இருந்த 100 கணக்கான ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் பேரோடு சாய்ந்து சேதமாக்கினர். இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பிரதான சாலையின் சாலை நடுவே அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் அப்சர்வேட்டரி பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை கட்டுப்படுத்துவதற்காக சாலையின் நடுவில் தடுப்புகள் அமைக்கப்பட்டது. இந்த தடுப்புகள் முறையாக அமைக்கப்படாததால் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இதனால் இப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடந்து கூட செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே சாலையை விரிவாக்கம் செய்து தடுப்புகளை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொதேரி அருகே இந்தியன் ஆயில் சமையல் எரிவாயு நிரப்பும் ஆலையில் சிலிண்டர் வெடித்து தொழிலாளி படுகாயமடைந்தார். அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள இந்தியன் ஆயில் சமையல் எரிவாயு நிரப்பும் ஆலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல குருபாதம் என்பவர் எரிவாயு நிரப்பும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பாதி எரிவாயு நிரப்பப்பட்ட சிலிண்டர் ஒன்று திடீரென வெடித்து சென்றது. இதில் படுகாயமடைந்த குருபாதம் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து மீஞ்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் பிரபல தனியார் பள்ளியில் குலவி கொட்டிய 15 மாணவியர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டிவனம் சாலையில் அமைந்துள்ள பிரபல தனியார் மேல்நிலைப் பள்ளியின் மரத்தில் தேன்கூடு கட்டியிருந்தது. அந்த தேன்கூடானது கலைந்து அதிலிருந்து வந்த குலவி கொட்டியதில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் உட்பட 15 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்களை உடனடியாக மீட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மஞ்சள் பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குமரி மாவட்டம் கலியக்காவலை அருகே பட்டப்பகலில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்மநபரை போலீசார் தேடி வருகின்றனர். கலியக்காவலை அருகே படந்தாலுமூடு பகுதியைச் சேர்ந்த ரவீந்திரன் அவரது வீட்டு முன்பு
தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அந்நேரம் திருவனந்தபுரம் நோக்கி சென்ற டாரஸ் லாரியில் இறங்கிய நபர் ஒருவர் ரவீந்திரனின் வாகனத்தை திருட முயன்றார். ஆனால் வாகனத்தை எளிதாக எடுக்க முடியாததால் சாலை ஓரமாக இருந்த இன்னொரு இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளை கொண்டு கலியா காவலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் புடல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிக்குள் கழிவு நீர் புகுவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். புலிலைன் ஊராட்சியில் 1000 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதியிலேயே தேசிய நெடுஞ்சாலை செல்வதால் இந்த சாலையில் கழிவு நீர் அடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதியில் பாய்கிறது. கழிவு நீர் ஊருக்குள் புகுந்து குளம் போல் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் கொசுக்கள் உருவாகி டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய்கள் பரவுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனைவரும் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட போவதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக் டூ ஜியோ அமைப்பினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், வரி பாதுகாப்பு சட்டம் ஏற்றிட வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், சரண்டர் ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், அங்கன்வாடி ஊர்புற நூலகர்கள், சாலை பணியாளர்கள், கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் சுமார் 200 மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நகரமன்ற துணைத்தலைவி தலைமையில் 500 மேற்பட்ட பெண்கள் அறவழி போராட்டம் நடைபெற்றது. புவனேஸ்வரி பேட்டை பகுதியில் பல குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் உயர்கோபுரம் அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். ஆனால் உயர்கோபுரம் அமைக்கும் பணி தொடர்ந்ததால் அப்பகுதியில் குடியிருக்கும் பெண்கள் உட்பட சுமார் 500 மேற்பட்டோர் தரையில் அமர்ந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் டிஎஸ்பி ராமமூர்த்தி மற்றும் காவல்துறையினர் உயர்கோபுரம் அமைக்கும் இடத்தை ஆய்வு செய்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பாலத்தின் தடுப்பு சுவரில் கார் மோதி தீப்பிடித்து எரிந்தது. 4 பேர் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் வேடூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் வழக்கறிஞரான இவர் தனது மாமனாரான பொன்னம்பலம் கண் சிகிச்சைக்காக மாமியார் கீதாவுடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது ரங்கநாதபுரம் மின்னலுவலகம் எதிரே வந்து கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் மீது பயங்கரமாக மோதி நடுரோட்டில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இதில் காரில் திடீரென தீப்பற்றி இருந்தது. உடனடியாக காரிலிருந்து சந்தோஷ்குமார் மற்றும் கீதா வெளியில் வந்துவிட்டனர். முதியவர் பொன்னம்பலம் மற்றும் டிரைவர் சாத்தப்பன் காருக்குள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார். தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறை ரோந்து போலீசார் மற்றும் கூம்பூர் போலீசார் வேடச்சந்தூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். இதில் பொன்னம்பலம் மற்றும் டிரைவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இருவரும் வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட பிரபல கொள்ளையர் மற்றும் அவனது கூட்டாளிகளை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதியில் ரப்பர் ஷீட்டுகள் மற்றும் பெண்கள பாத்திரங்கள் தொடர்ச்சியாக மர்மர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. இதனை தடுக்க காவல்துறை தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் தனியார் மதுபாரர் பகுதியில் இருந்ததை அறிந்த தனிப்படை போலீசார் முக்கிய குற்றவாளியான திருப்பரப்பு ஜெகன் மற்றும் அவரது கூட்டாளிகளான கார்த்திக் செல்வம் கிளைன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். பின்பு அவர்களிடமிருந்து 1100 ரப்பர் ஷீட்டுகள், 275 வெண்கல பாத்திரங்கள், 2 இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரம் எலும்பு மற்றும் கழுத்து முறிவுக்கு மருத்துவம் செய்யப்படும் என்று மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைகளில் விபத்துகள் 10% எலும்பு மற்றும் கழுத்து முறிவு ஏற்பட்டு அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் அவர்கள் அனைவரும் மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனைக்கு அனுப்பப்படுகின்றனர். இதனை தடுக்கும் பொருட்டு மருத்துவமனை முதல்வர் நாராயணசாமி மேற்பார்வையில் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவின் கீழ் உயர்தர மருத்துவ குழுவினரை கொண்டு தமிழ்நாடு அரசின் இன்னுயிர் காப்போம் திட்டம் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் இலவசமாக தீவிர சிகிச்சை அளிக்கப்படும். இதில் ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலில் மாடுபிடும் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஏத்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 46ஆம் ஆண்டு மாடுபிடும் திருவிழா நடைபெற்றது. இதில் வருவாய் கோட்டாட்சியர் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு விழாவினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் நோன்பு துவங்கியதை தொடர்ந்து கோவையில் ஏராளமான பள்ளிவாசல்களில் இரவு நேர சிறப்பு தொழுகை நடைபெற்றது. உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் புனித மாதமான ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பிருந்து இறை வணக்கத்தில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் தலைமை காட்சி அறிவிப்பின்படி நோன்பு துவங்கியது. முதல் ரமலான் நோன்பு துவங்கியதை அடுத்து பள்ளிவாசல்களில் திராவி எனப்படும் சிறப்பு இரவு தொழுகை நடைபெற்றது. கோவையில் உள்ள பெரும்பாலான பள்ளிவாசல்களில் நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு இறை தொழுகையில் ஈடுபட்டனர்.